மனதின் துணை இல்லாமல் உண்மையை அறிந்து உணர முடியுமா? மனிதனின் குணநலப்பேறு என்பதே இதமான மனதை அவனுள் கொண்டவன் என்பதில்தான் உண்மையாகிறது. எனவே மனதையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் மனதில் களங்கமுள்ளவனாகிறான். இதமான மனம் இல்லாவிட்டால் அவன் மனிதனாக இருந்திட முடியுமா? அத்தகைய மனதை அதனைக் கொண்டேதான் அறியவும் முடியும். உண்மை அப்படி இருக்கும் பொழுது மனதின் துணையே இல்லாமல் மனதின் உண்மையும் உங்களை குறித்த உண்மையையும் எப்படி அறிய முடியும்? விடை காண முடியாதுதானே. மனதின் ஆழத்தில் பதிந்துள்ள நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தின் இயற்கையின் உண்மையையும் ரகசியத்தையும் கூட தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாமே. உண்மைதானே. அதனால் மனதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் இயல்பில் மனம் இதை சொல்லிடாது. தனக்குள் இருப்பதை வெளிக்காட்டிடவும் செய்யாது. தனக்குள் உள்ளதை நீயே ஆராய்ந்து அறிக என்றுதான் மனம் சொல்லும். அதை விடுத்து நாம் அப்படி ஆராயாமல் மனதோடு வெறுமனே இணைந்து இன்பம் நுகர்ந்து வாழ்ந்தது போதும் என்று விட்டுவிடுவீர்களா? இது சரியா? அப்படியானால் மேற்சொன்ன உண்மை ரகசியம் கடந்து உங்களின் மூலத்தையும் இறை உண்மையும் உங்களால் உணர முடியாதே. மனதின் ரகசியத்தை அதே மனதைக் கொண்டுதான் ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிவீர்களா? மனம் என்பதை எளிதாக மதிப்பிட முடியுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. மனதின் இயல்பு மனிதனின் இயல்பு, மனதின் உயர்வு மனிதனின் உயர்வு என்பதையும் நாம் மறக்கலாகுமா? மனம் ஓர் அற்புதம், இயற்கையின் முழுநிறை. எனவே மனதோடு வாழ்நாள் முழுவதும் முரண்படாமல் உறவோடு இணைந்திருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.